சிறப்பா இருக்கு. நன்றி நன்றி நன்றி. இருக்கட்டும். அற்புதமான ஒளி பெருக்கி எங்க அவர் ஆலையே காணமே ஒளி பெருக்கி அப்படியா மாத்திரமே நிறுத்தாளே.
வாழ்வின் போது மறவாதற்கு ஒரு தீங்கிலே இன்றி பாடி பணிவமாக காளியாகவும் நீலியாகவும் உப காளியாகவும் விளங்கி தாயமிடத்து இவரை திடித்து முதன்வரும் மக்கிட்டு பெறுவோம்.
இவருக்கு என்ன அதையா பிரச்சனைனே தெரியல, பேசாம இருப்பேன் அப்படி வருவார்ல. அவர் தான் வந்துட்டார்ல, மறு பிறவி எடுத்து வந்துட்டாரு. வந்துருவாரு, இப்ப வந்துருவாரு. சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மலை அரசி துணை கோவிலூர் சேர்ந்த மணிகண்டன் கரண்குமார் பாத்திரக்கடை எஜமான் அன்பளிப்பு ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். ஒரு மூடன் கதை சொன்னான், மாமா பாடுவார், ஜெயலட்சந்திரன் அவர்கள் வந்து பாடுவார் கண்டிப்பா. சரி, இருக்கட்டும், ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. அன்பளிப்பு கொடுத்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி 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 நன்றி. இருக்கட்டும், இருந்துட்டாலும் தாயை வணங்க வேண்டும். பெற்ற தாய் தந்தையை மட்டும் யாரும் மறக்கப்படாது. என்ன காரணம் அப்படின்னா, ஏன்னா அன்னை இல்லம்னு கட்டி வச்சுட்டு ஒரு சில பேர் அநாத இல்லத்தை கொண்டு போய் சேர்த்துறாங்க. அப்படின்னா இருந்துட்டாலும் காயத்திரிக்கீடான மந்திரம் இல்லை, காசிக்கு சமமான சேத்திரம் இல்லை, கண்டைக்கு சமமான தீர்த்தம் இல்லை, ஏகாதசிக்கு சமமான விரதம் இல்லை, தாய்க்கு சமமான கோவிலும் இல்லை இருக்காங்க. அதுக்குதான் ஒரு கவிஞன் அப்பவே சொல்லி வச்சிருக்காரு, எப்படின்னா என் தாய் என்னும் ஒரு தெய்வம் வீட்டோட இருக்கு, நீ தனித்தனியா கோவில் கூட மலைவன் எதுக்கு, அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொடுத்து நீ ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்து அப்படின்னு பெற்ற தாயிற்காக பெருமை கொடுத்து பாடி வச்சிருந்தாலும் வள்ளுவர் பிறந்தது அழகா சொல்லி வச்சிருக்காங்க. எப்படின்னா, இன்ற பொழுது பெருமைக்கும் தன் மகளை சான்றோர் என கேட்ட தாய். இதற்கு என்ன பொருள், அதாவது ஒரு தாயாகப்பட்டவள் தன்னுடைய குழந்தையை பெற்றெடுக்கும் போது சந்தோஷம் அடைகிறாள். அதை காற்று எப்ப சந்தோஷம் அடைகிறாள் அப்படின்னா, பிறர் பாராட்டும் பொழுது, தன்னுடைய பிள்ளையை வந்து பிறர் புகழும் பொழுது, நல்ல பிள்ளையா இருக்கானே, நல்ல அறிவான பிள்ளையா இருக்கானே அப்படின்னு பிறர் பாராட்டும் பொழுது அதை காற்றிலும் சந்தோஷம் அடைகிறாள் பெற்ற தாயாகப்பட்டவள். அப்பேற்பட்ட தாயை வணங்க வேண்டும் என்று போட்டி இருக்கணும்ங்க, போட்டி இருந்தா தான் ஒரு மருமகளாகப்பட்டவன் மாமா
அம்மா இந்த விஷயத்துல போட்டி இருக்கணும் ஆமா போட்டி வந்துருச்சு ஆமா போட்டி இருந்தா தான் ஒரு மனிதனாகப்பட்டவன் வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும் ஆக போட்டி அப்படினா யார் யாருக்கு போட்டி இப்ப மாமா வந்திருக்காரு அப்படினா ஈகே ராமசாமி அப்படினா அவரே எங்களுக்கு எல்லாம் குருனா வருது எங்களுக்கு மாமா ஒரு முறையில ஆமா உங்களுக்கு எனக்கு போட்டியா நம்ம எல்லாம் யாரு நம்ம ஒண்ணுக்கு ஒண்ணு உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச போட்டி கிடையாது போட்டி போறதுக்குனே கூடவே நம்ம ஆளை கூட்டிட்டு வந்திருக்கோம் பாருங்க யாரு நீங்க வந்திருக்க கூடிய ஆளு யாரு சேட்டை புடிச்ச ஜெய பாண்டி ஆமா அதற்கு முன்பதாக எனது அன்பு மாமா மரியாதை கூறிய மாமா ஜெயரவிச்சந்திரன் அவர்கள் எங்க சென்றாலும் வெற்றிக்கு முரசு கொட்டி வரும் மாமா ஆமா அவர் பாட்டுக்கு அடிமை நாங்க எல்லோருமே நீங்கள் இல்லையா ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் இங்க வந்திருக்காருன்னா பெரிய பாக்கியம் உண்மையில அந்த இறைவனுடைய அருளால் குன்றக்குடி முருகன் வெற்றிவேல் முருகனுக்கு ஆமா பேர்பட்ட முருகனுடைய அருளால் மாமா நல்லா இருப்பாரு ஆமா இருக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பேற்பட்டவர் வந்திருக்காரு வந்திருக்காரு அப்படின்னா நான் சந்திக்கணும் அப்படின்னா யார சந்திக்க வந்திருக்கேன் இன்னைக்கு வந்திருக்க கூடிய நார்தர் யாரு சேட்டை புடிச்ச ஜெய பாண்டியா வெளியில வரட்டும் நம்ம கிட்டே வா ரொம்ப திமுரு வெளியில வரட்டும் பாத்துக்கிடுவோம் கல்லக முண்டு கல்லக முண்டு நிச்சயம் கல்லக முண்டியா வரட்டும் பாத்துக்கிடுவோம் இன்னைக்கு வந்திருக்க கூடிய ஜெய பாண்டி அவர்களா அல்லது வள்ளி கலையரசி அவர்களா ஜெயபாண்டி அவர்களுக்கு என்ன திறமை இருக்கு பள்ளி கலையரசு என்ன திறமை இருக்கு ஆமா நாங்க வந்திருக்க எல்லோருக்கும் தெரியும் அவரும் வந்திருப்பாரு நிறைய வந்திருக்காரு வருடந்தோறும் வந்திருக்கோம் ஆமா எங்களை வருடந்தோறும் அழைத்து வந்த அன்பு உள்ளத்திற்கு நன்றி நன்றி இருக்கட்டும் அப்படி இருக்கும்போது இரண்டு பேருக்கு என்ன திறமை இருக்கு அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்போட இருக்கீங்க அப்படிதான் பாத்துக்கிடுவோமா பாத்துக்கிடுவா முக்காடு எடுங்க ஏன் முக்காடு விட்டு உட்காந்துருக்கீங்க முக்காடு பின்னாடி என்ன தெரியும் பாக்குறீங்க சரி ஆக பாத்துக்கிடுவோம் நாங்க ரெண்டு பேரும் அடிச்சுட்டு மண்டே உடச்சுன்னு நீங்க ஒரு முடிவுல உட்காந்துருக்கீங்க பாத்துக்கிறோம் இந்த கூட்டம் அப்படியே இருப்பீங்களா எந்திரிச்சு போயிருவீங்களா இருப்பீங்கல்ல கொஞ்சம் அமைதியா இருக்க நாடகத்தை எடுத்து விடாதீங்க பேச உட்காருங்க ஆக வரக்கூடிய ஆட்களை சந்திக்க வேண்டும் ஆமா அப்படி சந்திச்சாதானங்க இடமும் சிறப்பா இருக்கும் இருந்துட்டாலும் இங்க வந்திருக்க அப்படின்னா இன்னைக்கு என்னுடைய இடமாகப்பட்டது நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன் முருகனுடைய அருளால் முருகனுடைய இடத்துக்கே வந்திருக்கேங்க எல்லாருக்கும் கிடைக்குமா ஆமா கிடைக்குமா அந்த பாக்கியம் 1000 இடத்துக்கு போலாம் இந்த இடம் பாக்கியம் கிடைக்குமாங்க நம்ம வந்திருக்கோம்னா நம்ம ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கணும் அப்படி இருக்கும்போது என்னுடைய குலத்தலைவர் முருகபெருமான் முருகபெருமானே முருகபெருமான சந்திக்கவே நான் இங்க வந்துட்டேன் அப்படி இருக்கும்போது நான் வந்திருக்க கூடிய இடமோ குறிஞ்சி நிலம் குடுகுடுப்பான இடம் மலையும் மலை சார்ந்த இடம் அப்பேற்பட்ட முருகபெருமானுக்காக அப்பா எங்களை எல்லாம் எங்க போச்சு இருக்காரு என்னுடைய பிள்ளை வள்ளி மங்கை பருவம் அடைந்தவுடன் திணைக்காவலுக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு அப்பா வேண்டுதல் நேற்றுக்கடன் ஆக பொம்பளை பிள்ளையா நான் கிடைச்சதுனால அப்பா வந்து முருகன் மேல ஒரு பக்தி ஆமா பக்தி மார்க்கமாக அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா வேண்டுதல் வச்சிருக்காரு அந்த வேண்டுதலையும் நம்ம காப்பாத்தணும் எப்படியா பறவை இறக்க செய்திருக்காரு ஆலோலம் சோ ஆலோலம் சோ இப்பவே பறவை வர்க்கிட்ட நல்லா இருக்கும் இந்த பறவையை எந்திரிச்சு போகவே விடக்கூடாது இருக்கட்டும் இருந்தாலும் வரக்கூடிய பெண்மணியை சந்திக்க வேண்டும்ல அதற்கு முன்பதாக காவலுக்கு போறதுக்கு முன்பதாக அந்த பொம்பளை பிள்ளையை கூப்பிடணும் அந்த பொம்பளை பிள்ளையை சந்திக்க வேண்டும் என்னுடைய மனசுல யார் இருக்கா தெரியுமா அதே நம்ம முருகபெருமான் பாருங்க அஞ்சு வயசுல அரியா பருவத்துல ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டு இருக்கேன் ஆமா என்னுடைய காதல் எப்பேற்பட்ட காதல் தெரியுமா ஆன்மீக காதல் தெய்வீக காதல் அப்பேற்பட்ட முருகபெருமான நான் அடையன் அப்படின்னா நானும் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கோனுங்க அதனால அந்த முருகபெருமானுக்கு போது ஏன் மனசு அப்படி இந்த குயில் பாட்டு போல நீ
அருமையான பாடல்பா. ஆமாப்பா.